ஓம் தத்்புருஷாஜபத்மகே தீமகி தன்னோ தந்தி பிரேஷோதயம் ஊ ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் வந்து நேற்றைய நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதாவது கடந்த நிகழ்ச்சியில் வந்து எதிர்ப்புகள் விலகுவதற்காக எந்த மாதிரியான வழிபாடு வீட்டில் வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தோம் அந்த வகையில் இரும்பு பாத்திரத்தில் எள்ளும் கொள்ளும் வச்சு எட்டு வாழைப்பழம் வச்சு எட்டு ஊதுபத்தி ஏற்றி வழிபாடு வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் அந்த எல்லும் கொள்ளும் என்ன பண்ணலாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது நிகழ்ச்சியில நேரம் நேற்றைய நிகழ்ச்சியில சொல்ல முடியல பொதுவாக இந்த மாதிரி எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வழிபாடு வச்சுக்கிற அந்த எட்டு வாழைப்பழத்தை ஏதாவது பசுமாட்டுக்கு தானமாக கொடுத்துர்லாம் அந்த எள்ளும் கொள்ளையும் வந்து நீங்கள் வந்து கிராமப்புறத்தில் குடிக்க இருந்தீங்கன்னு வையுங்களேன் கிராமப்புறமாக இருந்தால் எல்லை பகுதியில் தூவி விட்ரலாம் எல்லையும் கொள்ளையும் அதுவே நகர்ப்புறமாக இருந்தால் உங்களுடைய வீட்டுக்கு கொள்ளைப்புறத்தில் அந்த எல்லையும் கொள்ளையும் தூவி விட்டுரலாம் இதுதான் எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சாஸ்திரம் சொன்ன சிறப்பான வழியா வந்துட்டு இருக்குது அடுத்து இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே எல்லோருக்குமே பணம் சேரணும் செல்வம் சேரணும் சம்பத்துக்கள் கிடைக்கணும் அதிகாரமாக வாழணும் ஆடம்பரமாக வாழணும் செல்வத்தோடு வாழணுங்கிற ஒரு ஆசை நிறைய பேருக்கு இருந்துகிட்டுருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் அந்த மாதிரி ஆசை இருந்து கூட அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரியான பாக்கியங்கள் இருந்து கூட அந்த பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு அதாவது திரண்ட செல்வம் சேருவதற்குண்டான பாக்கியம் ஜாதகத்தில் இருந்தால் கூட நீங்கள் வந்து எந்த வகையில் பார்த்தாலும் அந்த பாக்கியம் கிடைக்காம தடை ஏற்படுது அல்லது தடுமாற்றம் ஏற்படுது இத்தனை வருஷம் ஆகி கூட எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஆடம்பரம் கிடைக்கல என்னுடைய குடும்பத்தில் வந்து செல்வம் சேரல இரவு பகல் பார்க்காம உழைக்கிறேன் நைட்டும் பகலும் உழைச்சால் கூட பகல் இரவு வேலை செஞ்சால் கூட எனக்கு வந்து சேர வேண்டிய செல்வம் நியாயமாக கிடைக்க வேண்டிய சம்பளம் கூட சரியான வகையில் கிடைக்கிறது இல்லை குடும்பத்தில் வருமானம் வருவதற்கு முன்பாகவே செலவாக இருக்குது அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான கவலையில் அணு தினமும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அழு அணு தினமும் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரியான செல்வம் சேர்வது பணம் சேருவதற்கு ஆடம்பரமான பொருள் சேருவதற்கு சுகமான வாழ்க்கை அமைகிறதற்கு எத்தனையோ விதமான பரிகாரங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வழிபாடுகள் இருந்துகிட்டு இருந்தாலும் கூட எளிய வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருந்துட்டு இருக்கிறோம் பொதுவாகவே நம்ம எத்தனையோ தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் பணக்கார சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோருமே சொல்லக்கூடியது திருப்பதி ஏழுமலையான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் இருக்கிற தெய்வங்களில் கூட பணக்கார சாமி அப்படின்னா திருப்பதி சாமின்னு சாதாரணமாக எல்லோருக்குமே தெரியக்கூடிய அம்சத்தில் அதாவது அவனி வரக்கூடிய அந்த திருப்பதி ஏழுமலையானுடைய வழிபாடு எல்லோருக்குமே கண்டிப்பாக செல்வத்தை சேர்த்தது திருப்பதிக்கு ஒரு முறை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது திருப்பதிக்கு ஒரு முறை போய் வந்தால் திருப்பம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துட்டுருக்கோம் நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையான திருப்பத்தை உண்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு திருமதி திருப்பதி ஏழு மலைக்குண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அது உங்களுடைய ஜாதகப்படி திருப்பதி போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் திருப்பம் கிடைக்குதான்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நமக்கு விருப்பம் ஒரு சில செயல்பாடுகள் இருந்துகிட்ருக்கலாம் ஆனால் திருப்பதி போன அத்தனை பேருக்குமே திரு கிடைக்கும் சாஸ்திர விதியை நம்ம சாஸ்தாங்கமாக நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகப்படி திருப்பதி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எந்த மாதிரி நாட்களில் எந்த மாதிரியான ஒரு திதிகளில் எந்த மாதிரியான ஒரு தேதிகளில் போகணுங்கிற விஷயத்தை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கணிச்சு போகிறது சிறப்பாக இருந்துட்டு பொதுவாகவே ஏழையாக இருந்தாலும் ஏற்றுமதிக்காரராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து செல்வம் சேரணும் திரண்ட செல்வம் சேரணும் அகண்ட சாம்ராஜ்யம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு திருப்பதி சாமி வழிபாடுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த திருப்பதி சாமி வழிபாடு அப்படிங்கிறது முக்கியமான சிறப்பு அம்சமாக இருந்துகிட்ருக்கும் பொதுவாக எல்லோருமே தன்னுடைய வாழ்க்கையில் திருப்பதிக்கு ஒரு முறையாவது போயிட்டு வரணுங்கிற விஷயத்தை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமாக முக்கியமான விஷயமாக எடுத்துக்கிட்டு அந்த திருப்பதி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு முறையாவது பயணம் போயிட்டு வர்றோம் அப்படிங்கிறது தான் உண்மை இருந்தாலும் அந்த திருப்பதிக்கு பயணம் செல்லக்கூடிய அத்தனை பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் சேரணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இப்போ அடுத்த மாதம் அல்லது அடுத்த வருஷம் அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நாள் திருப்பதி போக நினைக்கிறேன்னு வைங்களே என்னைக்கு அந்த மாதிரி நினச்சி முடிவு பண்ணுறீங்களோ அந்த இருந்து தினசரியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சில்லறை காசு இருக்கும் இல்லையா அதாவது தினசரி ஒரு ரூபா காயின்ஸ் எடுத்து ஒரு உண்டியில் போட்டு வைக்கலாம் ஒன்று அல்லது பொதுவாகவே உங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பு இருந்தது ஒரு தொழில் பண்ணுறீங்க மிகப்பெரிய வசதி வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது இன்னும் உங்களுக்கு செல்வம் சேரணு ஆசை இருந்துன்னு வைங்களே அந்த மாதிரி உள்ளவங்க ஒரு நூறு ரூபா ஐநூறுபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கும் பொழுது மீதி காசு சில்லறை காசு வரும் இல்லையா சில்லறை நோட்டுகளாக வருவது கணக்கில் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் சில்லறை காசு வந்து அஞ்சு ரூபா காயின்ஸா இருக்கலாம் ஒரு ரூபா காயின்ஸா இருக்கலாம் பத்து ரூபா காயின்ஸா இருக்கலாம் இந்த மாதிரி காயின் சம்பந்தப்பட்டது சில்லறை காயின் வந்தது அப்படின்னா அந்த காயின் எவ்வளவு வந்தாலும் அது உங்களுக்கு சொந்தம் இல்லை திருப்பதி சாமிக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத உங்களுடைய மனசளவில் முடிவு பண்ணி அந்த காயின் பூரா நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வாங்க அதாவது முடிஞ்சால் தினசரி ஒரு ரூபா காயின் எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய சில்லறை காசு ஒரு நாளைக்கு எவ்வளவு வந்தாலும் ஒரு தாள் ஒரு நோட்டை வந்து ஒரு ஒரு ரூபாய் நோட்டை முறித்து செலவு பண்ணதுக்கப்புறம் மீதி காசு சில்லறையாக வந்துடுவீங்களே அந்த சில்லறை காசுகளை பூரா ஒரு உண்டியில் சேர்த்து வச்சுட்டே வந்துட்டுருங்க அது வந்து எந்த நாளில் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி சில்லறை காசு வருது நாளைக்கு நம்ம சில்லறை காசு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல என்றைக்கு நீங்கள் தாள் அதை ரூபாய் நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றி செலவு போதுக்கப்புறம் மீதி காசு சில்லறையாக உங்கள் வைக்க வருதோ திருப்பதிக்கு போகிறதுக்காகவே சில்லறை மாற்ற வேண்டாம் நீங்கள் அன்றாட செலவுக்கு பயன்படுத்தினதுக்கப்புறம் காசு சில்லறை காசுன்னு எது வருதோ நீங்கள் திட்டமிடாமல் உங்களுக்கு வழக்கமான வாழ்க்கையில் சில்லறை காசு எவ்வளோ வருதோ அதை பூரா நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வந்துகிட்டுருங்க அந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கிற சில்லறை காசுகள் எல்லாருமே நீங்கள் திருப்பதிக்கு என்னைக்கு போகிறீங்களோ அந்த நாளில் திருப்பதி தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏழுமலையான தரிசனம் பண்ணினதுக்கப்புறம் வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சுற்றி வரும் பொழுது ஏழுமலையானுடைய அந்த சன்னதியை வந்து சுற்றி வந்ததுக்கப்புறம் அந்த உண்டியில் இந்த சில்லறை காசுகளை போடுறது மிக மிக சிறப்பாந்துட்டு இருக்கும் உங்களுடைய வலது கையால் இது ஒரு முறை இப்போ இந்த மாதிரியான சில்லறை காசுகள் நம்ம போடக்கூடியது அல்லது திருப்பதி பயணம் செல்லக்கூடியது எந்த நாள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த திருப்பதிக்கு வந்து இந்த மாதிரி சில்லறை காசு போ போடக்கூடிய இந்த நேர்ந்துகிட்ட சில்லறை காசு வந்து திருப்பதியில் போடக்கூடிய நாள் வந்து பொதுவாகவே புதன்கிழமை நாளாக இருந்தால் நல்லது வெள்ளிக்கிழமை நாளாக இருந்தால் நல்லது அல்லது சனிக்கிழமை நாளாக இருந்தால் நல்லது இந்த மாதிரி அமைப்பில் வந்து இந்த சில்லறை காசுகளை உண்டியில் போடுறது ஒரு வழி அதே மாதிரி இந்த மாதிரி வசதி வாய்ப்பில் சார் எனக்கு அன்றாட செலவுக்கே காசு இல்லாமல் வந்துட்டு இருக்குது அதனால எனக்கு வந்து சில்லறை காசு கிடைக்கல பட்சத்தில் உள்ளவங்க வறுமையில் உள்ளவங்க உங்களுடைய திருப்பதி பயணம் என்னைக்கு திருப்பதி போறீங்களோ அந்த நாளில் ஒரே ஒரு ரூபாய் காயின்ஸ் எடுத்துட்டு போங்க அந்த ஒரு ரூபாய் காயின்ஸோட திருப்பதி சாமியை நமஸ்காரம் பண்ணி தரிசனம் பண்ணிட்டு திருப்பதி சாமியை வளம் வந்ததுக்கப்புறம் அந்த உண்டியலுக்கு போய் அந்த ஒரு ரூபாய் காணிக்க போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏழையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தான் மிச்சம் அப்படின்னு அந்த ஒரு ரூபாய் காயின்ஸ் வந்து திருப்பதி சாமியை தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் அந்த திருப்பதி சாமியை வளம் வரும்பொழுது அங்க ஒரு கல் இருக்கும் அது வந்து சந்திரகாந்த கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த கல்லில் வந்து நிறைய பேர் தன்னுடைய கோரிக்கை பிரார்த்தனையாக எழுதுவாங்க அதில் வந்து நீங்கள் கையால் எழுதாமல் உங்களுடைய அந்த உருவா காயின்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா அந்த ஒரு ரூவா காயின்ஸில் வந்து ஜெயம் லாபம் வெற்றி அப்படிங்கிறது ஒரு ரூபா காயின்ஸில் எழுதணும் அப்படி எழுதிட்டு திரும்பவும் சொல்கிறேன் ஜெயம் லாபம் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எழுதிட்டு அந்த ஒரு ரூபா காய்சல் வந்து அப்படியே உண்டியில் போட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அதே நாள் வருவதற்குள்ளாக கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரூபாய் தான் போட்டு இருந்தால் கூட பல நூறு ரூபாய்களை அல்லது சில லட்சங்களை அல்லது கோடிக்கணக்கான ரூபாய்களை அதே உண்டியலில் செலுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது திருப்பதி மட்டுமல்ல செல்வம் சேரக்கூடிய சாஸ்திர ரீதியான ஒரு உண்மையிலும் ஒரு உண்மையாக இருந்துட்டுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மென்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்